பள்ளியும் மட்டுமே சிற்றூர்களுக்கு சிறந்த நாடு
என்று கூறினார்கள். இங்கே வாழக்கூடியவர்கள் வேங்கையின் வீரமும் வரிப்புலியின் உருமலும் காலையில் துடிப்பும் வேந்தோடு குதிரை வாழும் வேகம் ஒன்றும் வாழும் இருந்தார். அந்த குதிரையை கட்டி போடுங்க. ஆமாங்க ஆமாங்க. ஆனால் தெரிவித்தாரே நாரத மகாமுனிவர் இங்கே வள்ளி இருப்பதாக. சற்று கவனித்து பார்ப்போம். நல்ல சாரிரம், பலமான குரல், இனிமையான காணம், அது குயிலை போன்ற குரல், கார்முகளை போன்ற கூந்தல், கரு வண்டிகளின் விழிகள், முத்துக்கள் போன்ற பல்வரசை, சிறு இடை, உய்யாறு நடை, காவலே கவனம், கையிலே கவன் வாழ்ந்து அங்கே வர்ணிக்கிறாங்க. கண்ணார காண்பதும் போய், காதார கேட்பதும் போய், தீர விசாரிப்பதே மெய் என்பார்கள். இந்த கண்ணை நம்பாத கண்ணை நம்பாதே, உன்னை ஏமாற்றும், உன்னை ஏமாற்றும் நீங்கள் தோட்டம். வண்ணமை தரே கூந்தல், மதன பட்டார வள்ளி, கெண்டையோ ரத்த கண்ணீர், கிளி மொழி வாய் நுகரோ, கண்டோ சக்கரையோ பாகோ, அண்டமா முனிவர்களாம் அமுதம் வந்து அளிக்கலாம்ங்க. ஆமாங்க. குழலிலிருந்து யாழிலிருந்து என்பார் தம் மக்கள். மழலை சொல் கேளாது என்ற பாருட, என்ன ஒரு குரல் வளம், என்ன ஒரு ஞானம் ஆத்தாடே. ஆமா, இந்த வானத்துல ஆயிரம் நட்சத்திரங்கள் என்னங்க, ஒரு சந்திரன் கிடையாமா, சித்திர மாத நிலவு போல சிரிக்குது அழகு. சித்திரமாத்த நிலவோட சிறு
ولي علي ملرو بيتك يا منو سنجا ملو
I'm gonna make you mine.
na 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 Chingari, 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 நடுவே நரம்பு இருக்கும் காலும் தலையும் கதைச்சாடி ஒட்டு முதலெடுத்தும் மோது மூன்றாம் எழுத்தும்
பிச்சார் பரமனுக்கு வீடுங்க பெரிய வீடு எங்க வீடு உங்க வீடு ஆமாங்க உங்க ஊருக்கு எத்தனை கொம்பு ஒத்த கொம்பு எங்களுக்கு ரெட்ட கொம்பு பாத்தீங்களா தெரியுங்களா வெள்ளி மலை எங்களுக்கு வேள்வி மலை உங்களுக்கு ரெண்டு கொம்பு நீங்க ஒத்த கொம்பு போடுவீங்க நாங்க ரெட்ட கொம்பு போடுவோம் ஆமா ஆமா வேள்வி மலைக்கு வந்து நோக்க அதான் என்னது வருகிற வழியில் அழகான மானம் பார்த்தேன் மானம்ல வயிறுல உயிரோங்க விவகாரம் பிடிக்கலையா வெட்டிய வம்புழுக்கிறீங்க நீங்க தேவலா பேசுகிறீங்க வாதம் பண்றீங்க நீங்க விவாதம் பண்ணிக்கிறீங்க இங்க மானெல்லாம் கிடையாது என்ன பத்தி உங்களுக்கு தெரியாது என்ன பத்தி உங்களுக்கு புரியாது யாரு யானி நான் இடத்துல காவலாளி இந்த இடத்துக்கா அப்புறம் யாரு காவல்காரரா ஆமா காவல்காரர் எத்தனை பேர் வந்தீங்க நாங்க குடும்பமே இன்னைக்கு காவகத்துக்கு இருக்கோம் குடும்பம் வேவா ஆமா சட்டம் கழிச்ச பெண் குரல் அம்மா என் தங்கச்சி என்னோட பொறுப்பு என் தங்கச்சிய பாதுகாக்கிறது என்னோட பொறுப்பு ஆமா எது மிருகங்கள் அடிச்சிடக்கூடாது காவ காத்துக்கிறோம் தங்கச்சி உடன் பிறந்ததா உடன் பிறந்த பிரபாதவள் அது என்ன பிரபாத நாங்க ஒரு நாள் வேட்டைக்கு போறப்ப காட்டுக்குள்ள கண்டெடுத்த பிள்ளை வள்ளிக்கிழங்கு தோட்டிய குடியில சுத்தி கிடந்தால பிள்ளைக்கு வள்ளி என்று பேரிட்டு அங்க வளர்த்து வருகிறோம் குழியில கிடந்தது குடந்த ஆமா வள்ளிக்கிழங்கு தோண்டி எடுத்து ஆமா பார்த்தது யாரு எங்க அப்பா பார்த்தாரு அப்பா பார்க்க நாம போய் தூக்க வளர்த்து வர்றோம் பெரிய கூட்டம் எங்க குடும்பம் அப்பா வேற என்ன சொன்னீங்க யாரு தெரியுமா எங்க மாமா என்னது உங்க மாமாவா சடச்சி யாரு தெரியுமா எங்க அத்தை எங்க அத்தை மாமா போய் உங்க அப்பா அம்மான்னு சொல்றீங்களே உங்களுக்கு எவ்வளவு ரப்பு இருக்கணும் கோபப்படக்கூடாது கோபப்படாதீங்க ஏன் அப்படி மாப்பிள்ள யாரு மாப்பிள்ள என்ன மாப்பிள்ள ஓப்பன் வந்துகிட்டு ஏய் சும்மா என்ன ஊட மாப்பிள்ள ஊட ஏதோ விடுற ஊட விட தானே தெரியுது சரி மாப்பிள்ளன்றீங்களே சத்தியமாவே அப்ப உங்க இந்த ஊரு ஊரு பல பேரை என்ன பத்தி நாலு பேரை கேட்டு பாறையா அப்படியா எனக்கும் துணிஞ்சவையா எதுக்கும் குனிஞ்சவையா வரும் பூங்கோடிய Yeah.
I'm gonna be your only one.
நீங்க கொஞ்சி கொஞ்சி குலா வருது வள்ளி நினைச்சுக்கிருக்கீங்க இது வள்ளி எல்லாம் கிடையாது நான் கட்டிக்க போற புள்ள உங்களுக்கு தங்கச்சி உறவு முறை வேணும் என்னது உங்களுக்கு தங்கச்சி முறை இதை போய் இப்படி பண்றீங்களே மச்சிர பாம்பு வண்டி ஓட்டுறான் தெரியாம இவ்வளவு நேரம் அண்ணனு தெரியாம இவ்வளவு நேரம் செஞ்சிருக்கேன் தெரிஞ்சா எவ்வளவு நேரம் ஒரு பாசம் தாயா ஆமா மாப்பிள்ள இல்ல பாருங்க உங்களுடைய தங்கையை நான் பார்க்க வேணும் ஏன் தங்கச்ச பாக்குறோம் நீங்க ஒழிச்சு தரணும் தங்க வண்டி உருண்டோடைய சாணி தேவை மது போல வாழ்க்கையில் அன்புழும் தேவை அன்புழும் தேவை மிகவும் கடுமையாக விவாதிக்கிறார் ரொம்ப கடுமையா இருக்காரோ ஏதோ மான் ஒன்று தொலைந்து விட்டதாகவும் நம்ம இடத்திற்குள் நுழைந்து விட்டதாகவும் சரி விவாதம் பண்ணி கொண்டிருக்கிறார் இவருக்கு தக்க பதவியை எடுத்து வைக்க வேண்டும் அன்பு தங்கையே இருந்தாலும் எங்கள் தொண்டை நாட்டை சார்ந்த இந்நிலத்திற்கு வருகை இருந்த நீங்கள் என்னிடம் உள்ளது உள்ளபடி இன்னும் தெளிவாக எடுத்துரைத்தால் என்னிடம் இருந்து அதற்கு தக்க பதிலை எதிர்பார்க்கலாம் வந்த காரணத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் பார்ப்போம் அண்ணே உங்க ரெண்டு பேருக்கு